மகாராஜா. அம்மா மோர் சாப்பிட்டு போப்பா. காலங்காத்தால எங்க அம்மா கையால மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு போனேன்னா போன கேஸ் எல்லாம் சக்சஸ் தான். வரமா சீக்கிரம் வந்துரு. எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, நிறைய வேலை இருக்கு. அந்த மூணு பயங்கர பிரகாரங்களை பத்தி மேல மேல ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. இத நாம உடனடியா கவனிக்கலன்னா பிரச்சனை அசம்பிளி வரைக்கும் போயிட போற இருக்கு. இந்த கேஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் அவங்கள சுத்திட்டு இருந்தா அவங்க என்னையே சுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிட சார். இவன் பல பெயர்களை வைத்துக் கொண்டு கடத்தலும் கொலையும் கொள்ளையும் செய்பவன். ஆட்களை அடித்து துன்புறுத்தி சுட்டுக் கொள்ளுவான். சுராஜ், இவன் ஒரு பயங்கர பெண் வெறியன். கலையிலே ஆசை இருந்தாலும் கொலையிலும் கொள்ளையிலும் இவன் ஒரு மிருகம். மார்ட்டின், இவன் ஒரு மிருகத்தனமான கேடி. கத்தியால் குத்தி ஆட்களை சித்திரவதை செய்து கொள்ளையடிப்பது இவருக்கு பொழுதுபோக்கு. மகாராஜன், நீங்க தேடுற மூன்று ஆட்களும் மாவலிபுரம் பக்கத்துல முனியப்ப கரெக்ட்ல ஒளிஞ்சிருக்காங்க. உடனே வந்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். யார் பேசுறது? பேர சொன்னா சார், சீக்கிரம் வந்தா நல்லது. வாங்க. தேங்க்யூ. போலீஸ்காரன கொக்க அசதிக்க சுட்டு போசிக்கப்படுவேன். தழுகி போகிறவங்க பல குற்றங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் வரை தலைமறைவாகி இருந்த அர்ஜுன் தாஸ், மார்ட்டின், சுராஜ் ஆகியோரை இந்த நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது. இபிகோ 302 செக்ஷன் படி மூவருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது. இவர்களை பிடிப்பதில் தன் திறமையை காட்டிய போலீஸ் அதிகாரி மகராஜனை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது. வந்தாலே ஒரு தனி மரியாதை தான். வா வா, வலது காலு வலது காலு. ஆள்ல அதுல முக்கியமான சாமான்கள் டிக்கியில இருக்கு, எடுத்துக்கிட்டு வா.
திங்கிற சாமா இங்கே தின்னடாத, உள்ள வா தர்ற. அம்மா சிங்கம்பட்டி மாமா வர்றாங்க. வாங்க. அம்மாடே அன்னபூரணி சௌக்கியமா இருக்கிறியா? பெங்களூர் போயிருக்கா, 3 மணி பஸ்ஸுக்கு வந்து குதிச்சிருவா. என்ன மாமா பாத்திரம் ஊர்வலமா? ஆமா, அதிரசம், லட்டு, சிலேபி, சீடை, முறுக்கு எல்லாம். தீபாவளி பலகாரம்? தீபாவளிக்கு மாத்திரமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேத்துல செஞ்சிருக்க. கொன்னுடுவேன் இந்த தடவை உங்களை லேசில விட்டுட்டு போறதா இல்ல. என் 2 பொண்ணையும் உங்க தலையில கட்டி வச்சுட்டு தான் போக போறேன். ஒண்ணு இருந்தாலே கஷ்டம், 2 ரொம்ப ட்ரபிள் மாமா. நீங்க போலீஸ்காரராச்சே, லத்தி இருக்க சமாளிங்க. உங்க பரம்பரையே ரெட்ட குதிரை ஓட்டினவங்க தானே. ஏன் அன்னபூரணி? நீங்க ஒண்ணுனா சின்ன குழந்தைங்கிட்ட எதை பேசுறது இல்லையா? நீ ஒரு குழந்தை, அவரா குழந்தை, சவு முட்டாய் திங்கிற வயசா? இந்த தடவை மாப்பிள்ளை மறுத்தா என் பொண்ணு ரெண்டையும் போலீஸ்ல சேர்த்துருவேன். சேர்த்துட்டா அவரு தான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சே, அவருக்கு கீழே 2 பொண்ணு வேலை செய்யட்டும். ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம், டியூட்டிக்கு போயிட்டாரா? உங்க பொண்ணு சேர்ந்து தான் போயிருக்கா டியூட்டிக்கு. என் பொண்ணுமா? 2 பேரும் ஸ்வீட்ட கடிக்க போயிட்டாங்களா? கடிக்கட்டு கடிக்கட்டு, நல்லா கடிப்பாங்க. குருமா, உங்க எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு லீவு. தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க, பட்டாசையும் சேர்த்து கூட. பட்டாசை பார்த்து வெடிங்க. வணக்கம். அடடே, வாங்க சிங்கப்பட்டியா. வாங்க டிஐஜி சார். தீபாவளிக்கு தீபாவளி தான் பார்க்க முடியுது. நீங்களே இந்த வீட்டுக்கு தீபாவளிக்கு தீபாவளி தானே வர்றீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுல உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். நீங்க அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரன், நான் கூட பிறக்காத சகோதரன். எனக்கு கிடைக்கிற இந்த வாழ்வுக்கு காரணமே பெரியவர் சத்யேந்திர ராஜபூபன் தானே. அதையெல்லாம் இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐம் சாரி அம்மா, எனக்கு இந்த வருஷத்துக்கு போட்டா. இதோ இது உனக்கு, இது மனைவிக்கு. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். எப்ப மகராஜன், இந்த வருஷம் கூட உன் தங்கச்சி காயத்ரி தீபாவளிக்கு லண்டன்ல இருந்து வரலையா? சாரி அங்கிள், எவ்வளவு நாளானாலும் சரி, படிப்பு முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு வரக்கூடாது, அம்மா கூட டங்கால பேசக்கூடாது, லெட்டர் போடக்கூடாதுன்னு காயத்ரிக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்கேன். கண்டிஷன் காயத்ரிக்கு தானே, எனக்கு இல்லையே. நான் அடிக்கடி லண்டனுக்கு டெலிபோன் பண்ணி காயத்ரி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். வரம்மா. காலையில டிஃபனுக்கு முதலாளி நான் தான். உனக்கு வேஸ்ட் சட்டை இந்த அம்மா உனக்கு புடவை. மகராசி, மகாலட்சுமி நீ கவலைப்படாத, மாப்பிள உனக்கு புடவை கட்டி விடுவாரு. சிங்கம் பட்டி மாமா, உங்க பழக்கத்தை ஏன் ஏங்கிட்டு சொல்றீங்க? தங்கச்சி முன்னால பச்சையா பேசிட்டு போறாரு. ஆமா, எனக்கு ஒண்ணு இல்லையா? வாங்க. இந்தாங்க நான் வேஷ்டி. வேட்டியா? இந்த தீபாவளிக்கு சூட்டு போடலாம்னு நான் நினைச்சேன். ஆமா, அது யாருக்கு? என் மூத்த மகனுக்கு. ஓ, மூத்தாள் மகனுக்கா? நீதான் பாஷம் பாஷம்னு அலையிற. அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ, நீ செத்தியா பொழச்சியான்னு ஒரு கடுதாசி எழுதினானா இல்ல நேர்லதான் வந்து பார்த்தான்? அப்படி சொல்லாதீங்கதான். உயிரோட இருந்தா உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் என்னை தேடி ஓடி வந்திருப்பான். ஆனா என்னமோ ஏதோ எனக்கே புரியல. என் தோல்ல போட்டு வளர்த்த அந்த மகனை என்னால மறக்கவே முடியல. வருஷம் வருஷம் அவனுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் புது துணி எடுத்து வைக்க நான் மறக்கிறதே இல்லை. எப்பவாவது அவன் திரும்பி வந்தா நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ. ஆனா நான் அவனை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரியும் இல்லையா? அது போதும். நான் இந்த ஊர்ல ஒரு கழுதை கிடைக்குமா? ஏமாமா, அது வால்ல பட்டாசை கட்டி விடணும்னு ஒரு ஆசை. சின்ன பைய புத்தி மாமா. ஆமா, சில நேரத்துல வரும், சில இது வெடிக்காம கிடக்கிறதெல்லாம் பொறுக்கறேன். எழுங்க. ஆமா, அப்படியே படக்கூடாத இடத்துல போட்டா
என்ன ஆண்டி போன மகாராஜன் தப்பிச்சிட்டாங்களா? எப்படி? அது ரொம்ப பல்லாதவன்டப்பா. இதோ வந்துட்டேன். அம்மா போயிட்டு மாப்பிள்ளைய காணோன்னு உம்முன்னு போற போல இருக்கு. உம்முன்னு
உங்கள் விருந்தில் ஒரு குறையும் இல்லையே. ரொம்ப பிரமாதம் சார், ராஜா சாப் பத்தி ஒரு குறை. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வருஷா வருஷம் எல்லா குடும்பத்தையும் கூட்டி பொங்கல் தீபாவளியும் கொண்டாடுறாரு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையான்னு தானே கேட்க போறீங்க? அதுக்குதான் நாங்க இருக்குமா சார். அவ்வளவு எதுக்கு சார், என்ன போல அனாதைங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்து படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு யார் சார் காரணம்? எங்க ராஜ்குமார் தான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என் ஃப்ரெண்ட் இப்பதான் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். நாம எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனை தெய்வமாக்க போறோமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனால கேக்குறா? யார் அது? நான் தான் காயத்ரி. ஐ அம் சங்கர், ப்ளீஸ் டு மீட் யூ. ஆமா, நீங்க நாஸ்திகர் இல்லையே? கோயிலுக்கு போறது உண்டு. பொட்டு வைக்கிறது உண்டா? நெத்தில வச்சிருக்கேனே. தலையில பூ வைக்கிற பழக்கம் உண்டா? பொட்டு வச்சிருக்கிறவங்க பூ வைக்காம இருக்க மாட்டாங்க. ஆமா, சாதாரணமா என்ன பூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரோஜா, சம்பங்கி, மல்லி, சோன். ஐ சி. ஏ மேடம், ஒரு எருக்கம்பூ, அரளிப்பூ இதெல்லாம் தலையில வைக்க கூடாதா? சராசரியா பார்த்தா எல்லாமே மலர் வகைதானே. இதுல ரோஜாவுக்கும் மல்லிக்கும் மட்டும் என்ன தனி ஸ்பெஷாலிட்டி? ஐ மீன், சூட தகுந்த மலர்கள்ங்கிற மாதிரி போற்ற தகுந்த மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எங்க ராஜ்குமார். அவர் சாதாரணமானவர்ல கோடியில ஒருத்தர். நீங்க வேணும்னா பாருங்க மேடம், அவர் வரப்போ உங்களை அறியாமலே நீங்க கையெடுத்து கும்பிடத்தான் போறீங்க.
ஓகே ஓகே, எவ்ரிபடி லாஸ்ட் லீவ். எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு தான் பிரியப்படுறோம். ஆனா ஒண்ணு, எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது பெருசு இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறதா பெருசு. ஏதோ விழாவை கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து என்ன நானே பெரிய மனுஷன் ஆக்கிக்கிறதா சில பேர் சொல்லலாம். என் பணத்துக்கு தேடிக்கிற விளம்பரம் இல்ல இது, எனக்குன்னு சில பேர் வேண்டாமா? அதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஆனாதே. எனக்கு தம்பியோ தங்கையோ உறவினர்களோ யாருமே கிடையாது. என் ஓன்லி மேன் இன் லைஃப் வித்வுட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பட் ஓன்லி வித் மணி. ஒரு நாள் என்ன ஆண்டவன் அழைக்கிற அந்த நாள் நான் அவங்கிட்ட போயிட்டா என்ன பத்தின நினைவுகள் அத்தனையும் உங்க மனசுல அப்படியே இருக்கணும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நிம்மதியான கல்லறை எது தெரியுமா? மக்களுடைய மனசுதான். இன்னைக்கு பொங்கல் நாள், பி சியர்ஃபுல். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். தயாரா? ஓகே. உலகத்திலேயே உயர்ந்தது எது? இமயமல சார். இல்லை, தர்மம் சார். தாய்மை. தந்தை. நீ தான் சொன்னியம்மா, இன்னொரு தடவை சொல்லு. தாய்மை சார். அதுக்கு விளக்கம் என்ன? தாய்மையிலேயே தர்மம் அடங்கியிருக்கு சார். ஒரு உயிர் பிறக்க தன் உயிரை கொடுத்து அந்த உயிர் வாழ, வாழ்நாளெல்லாம் தன் உயிரை கொடுத்து தன் உயிர் போற நேரத்திலையும் தான் பெத்த உயிரை பார்த்து உடம்ப பாத்துக்கப்பான்னு சொல்ற ஒரே ஒரு உயிர் தாய்மைதான் சார். இந்திய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு கேள்வி, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? சாரி சார், இதுவும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? சொல்றேன். நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பொய்! யாரு வாழ்ந்திருக்கா? ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தீங்களா? நீங்க எதிர்கொண்டு பாக்குற, ஐ அம் சாரி. பயந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறதா சொன்னா, எந்த இடம் தெரியல. ஓ, மெரிடின் ஹோட்டலா? நான் சொல்றேன், வெரி சிம்பிள். அப்படி நேரா நிதானமா யாரு மேலயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க், அதாவது பார்க் வரும். அந்த பக்கம் பாக்காதீங்க. அந்த பார்க்க தாண்டி லெப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்கிறதா அந்த ஹோட்டல் மெரிடன். புரியுதுங்க? இப்ப நல்லா புரியுதுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ ராஜு சார். சரியான ஆள் டாக்டர். நீங்க ஒரு பக்கம் ஹோட்டல் பிசினஸ், ஒரு பக்கம் டாக்டர் தொழில். இட்ஸ் மை ஃபாதர்ஸ் டாக்டர் இஸ் மை ப்ரொஃபஷன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ டாக்டர்? கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூர் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். கேங்க, இன் திஸ் கண்டிஷன்? ஆமா டாக்டர், இங்கே இருந்து இருந்து வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு, அதனால தான். நோ ராஜு சார், யூ ஷுட் கன்சிடர் யுவர் ஹெல்த். நான் தான் அதை மறப்பனா, இல்ல டாக்டர் தான் என்ன விடுவீங்களா? டோன்ட் ஃபர்கெட் யுவர் மெடிசன். ஏதோ மூணு மாசத்துக்கு வேண்டிய பில்ஸ் எல்லாம் வண்டியில இருக்கு. மட்டுமா? நீங்க இருங்க டாக்டர், நான் வரேன். ஹாய்.
அங்கிள், அங்கிள். வில்சன், ஆகிட்டு. Madrid Barajas Airport. Please remain seated until the aircraft comes to a complete halt. We wish you a happy holiday. Buenos Dias. வெளிநாட்டுல வேட்டி சட்டைக்கு மதிப்பு என்னன்னு ஏர்போர்ட்டுக்கு அவனே வந்தான். அவனே கார்ல சாமான எல்லாம் வச்சான். அவனே காரை ஓட்டிட்டு போறான். அவனே நம்ம போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா, ஹோட்டல் ஊருக்குள்ள எல்லாம் இருக்கும். எங்கயோ போயிட்டு இருக்கா, ஒண்ணும் புரியலையே. எங்க போற இப்ப நீ சொல்லு, வேறாரி போய் நவ்வு. ஷட்டப் பண்ற ஹோட்டலுக்கு கூட்டம் போறானா? ஷட்டப் பண்ண ஹோட்டலா இருக்கு? என்னங்க நம்ம பேசுறது புரியல போல இருக்கு. வள்ளு வள்ளுன்னு விழுகிறான். கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? ஸ்டாப் தி கார். மூணு பேரும் ஒன்னா வந்திருக்காங்களே. என்ன நடக்குது? சந்தேகம் போட்டேன், வேடிக்கை தான் பார்த்தேன். வேடிக்கை பார்க்கறதே எனக்கு வழக்கம் போச்சு. ஆட ஊடு
மக்குகள் ஏன் எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ கூட நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க. அவங்க வர வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட வந்து சேருவாங்க. நீ நிம்மதியா தூங்க வேண்டாம், அதுக்காக தான் நான் தூங்கல. என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? ஓடி போனவங்க மீண்டும் வந்து தேடி வருவாங்க. விடியிற வரைக்கும் இங்கே இரு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடம் எதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை அழைச்ச எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு புரியல. யார் உங்களுடைய எதிரிகள்? கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைய உங்ககிட்ட சொல்றேன். என்ன காரணத்துக்கோ தெரியல, மூணு கொலைக்கார பாவிங்க என் குடும்பத்தையே அழிச்சு அனாதையாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அத்தை அன்னபூர்ணி அம்மா வீட்டையே தர்மசத்திரமாக்கி ஏழைங்களுக்கு வாரி வாரி கொடுத்த தாராள மனசு அவங்கள இறக்கம் இல்லாம சுட்டு கொண்டுட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப வெகுளி, அவரு கொடூரமா குத்தி கொண்டுட்டாங்க. எங்க அத்தா மகாராஜன் பெரிய போலீஸ் ஆபீசர், நியாயத்துக்காகவே வாழ்ந்தாரு. அவரையும் அக்கிரமமா அநியாயமா சுட்டு கொண்டுட்டாங்க. கடைசியா எங்க அக்கா அத்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்னென்னமோ கனவு கண்டா, அவளை பேசிக்கலாம்.
நீ எப்பாவது தேவைப்பட்டா தாராளமா இங்க வந்து என்னை சந்திக்கணும். பெர்னாண்டோ, ரிவால்யா ஹோட்டல் பாம்பில். தேவ
என்னங்க என்னங்க எங்கே போனீங்க என்னங்கது ஏறும் போது ஒரே குண்டுல ஏறணும் இறங்கும் போது ரெண்டு குண்டு ஆயிடுச்சு குண்டா ஒரே இடி இடிப்ப இங்கிலீஷ் தெரியாம உன்னெல்லாம் வெளிநாட்டு கூட்டு வந்த பாரு குண்டா இது என்னங்கது இது பேரு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கா ஆமா கல்யாணமான உடனே ஒரே லிப்ஸ்டிக்ல ஆம்படியா முட்டாட்டி ஏறுவாங்க ஆனா இறங்குறப்போ ரெண்டு லிப்ஸ்டிக்கா பிரிஞ்சிருவாங்க அதுக்கு பேரு தான் டைவர்ஸ் 50வது மாடியில பொறி தட்டின மாதிரி இருந்தது பாத்தியா அங்கதான் டைவர்ஸ் விளையாடுறீங்களா இந்த பாருங்க ராத்துல இருந்து நம்மளை கூட்டிட்டு வந்த பொண்ணை காணா அதை விட்டுட்டு என்னமா விளையாண்டுக்கிட்டு யாராவது என்ன ஏதுன்னு விசாரிங்க யாரு உன்ன மாதிரி தானே நானும் வந்திருக்கேன் அந்த பராகுண்ட்ல உட்கார்ந்து இருக்கானே அவனை கேப்போம் வா குட் மார்னிங் பராகுண்ட் ஜென்டில்மேன் குட்டு 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 ஒன் மெசேஜ் In South India, Tamil Nadu, we started 3 persons on the plane. 2 girls, 1 boy. 2 girls quiet. This boy, full. Yarangal of the flight to Spain. PP, Tabela, Box, all dicky. Car started. இருங்க நான் சொல்றேன் என்னடி கார் புறப்பட்டுச்சுங்களா உள்ள குப்புன்னு ரெண்டு பேரும் எந்திரிச்சான் திக்குன்னுச்சு குப்பு குப்பு குப்புன்னு வேறுவே அந்த ஆளு கிட்ட தமிழ்ல பேசுறே உனக்கு ஏதாவது தெரியுமா வெளிநாட்டு விஷயத்த பத்தி இங்கிலீஷ்ல பேசுன வாடி இப்படி என்னங்க இங்கிலீஷ் பட் 3 persons குப்பு இங்க திக்கு 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 அண்ட் தென் ஒன் ஜென்டில்மேன் அந்த ஆள் வந்து நின்னாரு நின்ன உடனே 3 persons கெட் டவுன் ஃபைட்டோ ஃபைட் சட்டக்கா சட்டக்கான்னு ஃபைட் ஜென்டில்மேன் வின் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன அந்த ஆளு வந்து எங்களை ரெண்டு மிரட்டு மிரட்டிட்டு கூட அந்த எங்க பொண்ணை இழுத்துக்கிட்டே ஓடிட்டாருங்க அடி போடி நான் சொல்றதுக்குள்ள என்ன ஓவர் நைட் நோ கேர்ள் என்னங்க ஒரே வார்த்தையில எள்ளு பார்லிங்க என்னங்க எதை கேட்டாலும் எள்ளு பார்லிங்கிறான் அது நம்ம ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை பார்லி கஞ்சி வச்சு குடிங்கிறான் எங்க அப்படியா சொன்னீங்க ஆமாவா அடியே நான் பேசுற இங்கிலீஷ் இவனுக்கு புரியல இவங்க கிட்ட பேசுறத விட ஏதாவது சோபா செட்டு கிட்ட நாம போய் பேசுவோம் அது பதில் சொல்லும் வா அந்த முரட்டாளோட பணியை எந்த விதமான ஆபத்தும் இல்லையே ராத்திரி பூரா நீ வராம நாங்க பயந்த பயம் இருக்கு நீங்க பயப்படுற மாதிரி அவர் ஒண்ணு கெட்டவர் இல்ல ரொம்ப நல்லவர் இந்த ஊர்ல நமக்கு என்ன உதவி வேணாலும் செய்வாரு மறுபடியும் நம்ம அவரை பார்க்கலாம் அப்பா நீங்க கொடுங்க நான் கொண்டு போய் வைக்கிறேன் தேங்க்யூ மிஸ்டர் சங்கர் இது உங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோவா லுக்கிங் வெரி கியூட் ரொம்ப அழகா இருக்கீங்க அது என்னுடைய போட்டோ இல்ல என் மக முரளியோட போட்டோ மகனா அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆனா இப்ப அவ என் கூட இல்லை இதெல்லாம் உங்ககிட்ட மனசு விட்டு சொல்லணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் நானும் ஆஷாவும் ஒருத்தர் கொடுத்த மனசார காதலிச்சோம் தமிழ்நாட்டு பொண்ணாச்சு அடக்க உடக்கமா இருப்பா நினைச்சுதா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆரம்பத்துல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் இந்த குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் தான் அவன் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு ஆஷா
குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போயிட்டேன்? 104 டிகிரி ஜோரம் அடிக்குது, உடம்பெல்லாம் நெருப்பாட்டம் கொதிக்குது. ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்க சுத்திட்டு வர? நைட் கிளப்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தேன், டைம் பண்ணதே தெரியல. ஆல்ரைட், குழந்தைய பத்திரமா பாத்துக்க, நான் போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரேன். நோ நோ நோ, நான் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 12 மணிக்கு போகணும். வாட் டு யூ மீன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கற பர்த்டே பார்ட்டியா? ப்ளீஸ், நீங்களே குழந்தைய எடுத்துட்டு போய் டாக்டர்ட்ட காட்டிட்டு வாங்க. ஆஷா, கொற்ற பணியில நான் எப்படி குழந்தைய வெளியே தூக்கிட்டு போக முடியும்? எனக்கு பணி முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு பார்ட்டி தான் முக்கியம். குழந்தை நீங்களே பாத்துங்க. போயிடுவேணி. இந்த மரத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம், போனா என்ன பண்ணுவேன்? போனா என்ன பண்ணுவேனா? திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னையோட உனக்கும் எனக்கும் புருஷன் உண்டாட்டிக்கிற பந்தம் தீர்ந்து போச்சு. என் பக்கில் கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட என்னுடைய பையனை இங்க ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல அவனை போய் பார்க்க போறப்பெல்லாம் அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, கூட்டிட்டு வாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நானும் கூட்டிட்டு வரம்பா, கூட்டிட்டு வரம்பா போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் Thank you.
உயிரையே காப்பாற்ற அன்னிலிருந்து எனக்கு ஒரு குடும்பமே ஏற்பட்டு அவனை பார்த்து காட்டு வந்திருந்தேன். பாவத்துக்கெல்லாம் மழை புண்ணியத்தான் போல இருக்கு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனத்துக்காக சின்ன பெண்ணா ஒருத்தரேன். ஆனா இந்தியாவில படிக்க வந்திருக்கா பாரு ஒரு பொண்ணு அவளை காதலித்தவர்களின் பெருமைப்படவும் பத்தி அன்னைக்கு அழகா காட்டு கொடுத்தேன். ஆனா பெண்ணை பத்தி படிக்க மாட்டியோ? நீ என்ன கடந்த அணி வந்துட்டியா இல்ல குடும்பத்தையே தாண்டி வந்துட்டியா? கொஞ்சம் சொல்றத நீ மகன் வெளிநாட்டுக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சாரே அந்த பெற்றவங்க அடித்தல நெருப்பாங்க. ஆனா பெண் வெளிநாட்டுக்கு வந்ததும் இல்லாம இங்க ஒரு கடவுளை கட்டிட்டேன்னு தெரிஞ்சா நெருப்ப கட்டி மாட்டாங்க, நெருப்பு விழுந்துருவாங்க. அவருக்கு என் மனசுதான் கொடுத்திருக்கேன் தவிர என் குடும்பத்தின் மானத்தை எங்க அம்மா அண்ணனுக்கு தெரியாம என் கல்யாணத்தை முடிவு பண்ணவே மாட்டேன். அவர் தான் சத்யந்திரராஜ பூபதிக்கு மகளா பிறந்து அம்மா ஏதாவது
ஆப்ஷன் சொல்லுங்க. அப்பா என் வார்த்தைக்கு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அம்மா என் கேட்டாலே போதும். என்னையே முன்னாள் இந்த கல்யாணத்தை முடிச்சு சொல்லி
Thank you. Oh, இனிமே நான் தான் உனக்கு அம்மா அண்ணா எல்லாம். அது மட்டும் நீங்க கடவுள் மாதிரி இல்லாத நாய்
பெரிய நசுவானே. ஒரே தரம் ஒரே நிறப்பு அவளுக்கு நல்லா தெரியுது. ஆமா, இங்க என்ன பண்றது? என் பேர் ஆரியபாதா.
சொத்துக்கள் முழுவதும் காலம் சென்ற என்னுடைய தந்தை சத்யேந்திரநாத பூபதி அவருடைய இரண்டாவது மனைவியான காலம் சென்ற அன்னபூரணி நாச்சியார் அவர்களுடைய மகள் காயத்ரி தேவி அவர்களை சேர வேண்டியது. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன், நீங்க காலையில் வந்து வாங்கிக்க. ஓகே சார். ஓ, எங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா சார், நானும் காயத்ரியும் இந்தியாவுக்கு போயிட்டு வர தீர்மானிச்சிருக்கோம். இந்தியாவுக்கா? எதுக்கு? படிக்கும் போதும் நான் எங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க இந்தியாவுக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிஞ்சும் அவங்கள பார்க்கலன்னா வருத்தப்பட மாட்டாங்களா சார்? வருத்தப்படவே மாட்டாங்க. எங்க கூட இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுறாங்க? இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்ல அவங்கள பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஆசை இருக்காதா? இந்தியாவுக்கு போய் யாரை பார்ப்பீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்னால சொல்லவும் முடியல, எனக்கு சொல்லவும் தெரியல. நிலைமை எப்படி வளர்க்கிறது, உங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. காயத்ரி, அம்மாவோ அண்ணனோ யாரையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்பா, எங்க கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கலையா? சம்மதிச்சாங்கன்னு சொன்னது பொய்யா? பொய், பொய், என்ன பொய் பேச வச்சுட்டாங்க? அம்மாவும் அண்ணனும் இறந்துட்டாங்களா? அதுக்காகத்தான் அன்னைக்கு போன்ல பேசும்போது லைன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? போறவங்க போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி தகப்பனா நின்னு என்ன தாராவாத்து கொடுத்தீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்க என் அண்ணன்னு சொல்லிக்கல? நீங்க உயிரோட இருக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு ஏன் நான் காட்டிக்கல? என் மூத்த பிள்ளை எங்கேயோ இருக்கான்னு அம்மா சொல்லுவாங்களே தவிர மூத்தாள் பிள்ளை என்னைக்குமே பிரிச்சு பேசணுமே இல்லையா? அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்த அம்மா கிட்ட நீங்க உயிரோட இருந்தத ஏன் நான் மறுத்தீங்க? ஏன் மறுத்தீங்க சொல்லுங்க? ஏன் என் அப்பத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். எங்கேயோ பிரிஞ்சு கிடந்த நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த நிம்மதியோட நம்ம காலத்தை கழிச்சிருவோம். இல்ல, உங்களை பத்தி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல உங்க மனசு நோகும்படி சொன்னாங்களா? எல்லாம் என் தலைவி. இனிமே இதை பத்தி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அந்த சார், இது என்னுடைய உத்தரவு. என் மனசு சரியில்லை. வாங்க, நாம எங்கேயாவது போகலாம். வாங்க. Thank you.
தண்டனை விட்டு வெளியூர் வந்தா இங்குமா நாய மாதிரி சுத்த எங்க நீ ஊரை சுத்திட்டு வர தொலைச்சிடுவேன் ஜாக்கிரத என்ன ஓடி இல்லன்னு நினைக்கிறியா இந்த ஜென்மத்தில் நடக்காது வா என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது ஓ உண்மை இப்போது தெரிகின்றது புது உறவும் வருகின்றது ஒரு பூ மரத்தில் இரு தேன் கனிகள் பாசம் கொண்டாடு பாதை ஒன்றானது என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது ஓர் உண்மை இப்போது தெரிகின்றது புது உருவும் வருகின்றது கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது மஞ்சள் கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது மழலை நீ காணும் நேரத்திலே மாமன் தான் வந்தது ஆறு இரண்டாகலா மீண்டும் ஒன்றாகலா காலம் விளையாடலா மீண்டும் திசை மாறலா என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன் மேகம் தவழ்கின்றது கடலின் கீழ் உள்ள முத்துக்களே கரையில் வாருங்களே யாரும் இடம் மாறலாம் தாய்மை இனம் மாறினார் அன்பு மனம் மாறுமோ என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேகம் தவழ்கின்றது இப்போது தெரிகின்றது புது உறவும் வருகின்றது
Excuse me. Yes, thank you. நீங்க தமிழ்நாட்டை சொன்னங்களா? ஆமா. நீங்க? எனக்கு பூர்வீக தமிழ்நாடு தான். என் பேர் ஆஷா. என் பேர் காயத்ரி. நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஹனிமூன் வந்திருக்கோம். ஹனிமூனா? அப்போ இந்த பைய இவனா? என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. முரளி, ஆண்டிக்கு ஷேக்கன் கொடு. ஹலோ. ஹலோ. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? அதோ அந்த ஹோட்டல்ல தான். நானும் அதே ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அப்படியா? நான் வரேன். ஓகே, see you. ஹலோ. இந்தா. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியா? எந்த ஆண்டி? ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ரூம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உட்கார். பரவாயில்ல. ஆமா, நீங்க எங்க வெளியே போலியா? இல்லைங்க, தம்பி கூட சரியில்லை. அவர் வேற வெளியில போயிருக்காரு. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே. என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. ஆமா, எங்க ஷாப்? ஹலோ முரளி. ஹலோ காயத்ரி. ஹலோ ஆஷா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். நீங்களுமா? அவருக்கு லீவ் முடிஞ்சு போச்சு. ஆஹா. ஹலோ முரளி, ஹவ் ஆர் யூ? ஏய், வாங்க. நோ நோ முரளி, வாங்க. ஆண்டிக்கு நமஸ்தே சொல்லு. பரவாயில்ல, செகண்ட் கொடு. வாங்கிந்தா. தேங்க்யூ சொல்லு. ஓ, சோ ஸ்வீட். வர வர குழந்தைங்கனாலே ஆஷாவுக்கு ரொம்ப பிடிக்குது. பொருளை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா பிள்ளைய விலை கொடுத்து வாங்க முடியாது பாருங்க. அதனால தான் நான் லண்டன் திரும்புறேன், அங்கே மீட் பண்றேன். கவர் ஆஷா. ஐரோப்பாவிலேயே பெரிய வைர வியாபாரியா, இப்பதான் ஹோட்டலை காலி பண்ணிட்டு போறான். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? எங்க போயிடுவான் பாத்துக்கிறேன். வா. Welcome aboard our Air France Concorde flight to London. Our flying time will be approximately 1 hour and 20 minutes.
மச்சுமா. என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. பத்தல இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல. நானும் தப்பேன். கிழிப்பீங்க. முயற்சி பண்ணிச்சான். ஒரு கதை சொல்லுங்களேன். இருபது காக்கா இருந்துச்சான். அதுக்கு இருபது வடை கிடைச்சிச்சான். அந்த இருபது வடையை புடுங்கறதுக்கு இருபது நரி முயற்சி பண்ணிச்சான். அந்த வடை கிடைக்கிற மாதிரி கதைய ஆரம்பிங்களே. பேச வேண்டும் குந்திடத்தில் அந்த ரங்கங்களை அள்ளி அள்ளி கொஞ்ச வேண்டும் இவ்விடத்தில் இந்த அங்கங்களே. சொர்க்கலோகத்திலே நாமும் நிற்கும் நேரத்திலே, சொர்க்கலோகத்திலே நாமும் நிற்கும் நேரத்திலே ஆசை தீர பேச வேண்டும் கொண்டிடத்தில் அந்த ரங்கங்களை அள்ளி அள்ளி கொஞ்ச வேண்டும் இவ்விடத்தில் இந்த அங்கங்களை.
கொஞ்ச வேண்டும் இவ்விடத்தில் இந்த அங்கங்களே பாடி நிற்கும் மேக கூட்டங்களே ஒன்றுபட்டு சொந்தம் கொண்ட எங்களுக்கும் அன்பு காட்டுங்களே மேக கூட்டங்களே அன்பு காட்டுங்களே பொங்குகின்ற தண்ணீர் கீதம் தேசம் எங்கும் ஒன்று அல்லவா ஆசை தீர பேச வேண்டும் உன்னிடத்தில் அந்த ரங்கங்களே கொஞ்ச வேண்டும் இவ்விடத்தில் சொர்க்கலோகத்திலே நாமும் நிற்கும் நேரத்திலே முரளி எங்க ஷாப்பிங் போயிட்டீங்களா? இவனுக்கு அதான் எதை பார்த்தாலும் வேணும்னு சொல்லுமா, ரொம்ப ஆடம் ஜாஸ்தி. இவனை பார்த்துக்க நான் ஒரு அம்மா பத்தாது, நாலு அம்மா வேணும். ஏன், நான் வேணா ஒரு அம்மாவா இருக்கேன். என்னடா ராஜா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அம்மா தான் வேணும். நான் தான் எப்பவும் கூட இருப்பேம்மா. அம்மா பாத்ரூம் குறும்பு மா, கூட்டிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இத வந்துருங்க. காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முரளிக்கு அவ தாயாயிட்டா. பெத்தவ நான் இருக்கேன், என் பாசத்தையும் புரிஞ்சுக்காம குழந்தை அவ கூட போறானா? தூக்கி எறிஞ்சவ தாய் இல்ல, வயத்துல சுமந்தா மட்டும் போறாரு, மனசுலயும் சுமக்கணும். அவதான் உண்மையான அம்மான்னு முரளிக்கு தெரியுது. போறான். என் தவறு எனக்கு தெரியுது. காசு பணம் கேளிக்க இதுதான் முக்கியம் நினைச்சேன். இப்பதான் குழந்தைய பார்த்த உடனே பாசம்தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் குழந்தைய கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப லேட்டா அம்மாங்கிற பாசத்தை காட்டுற, எப்பவுமே தன் குழந்தைன்னு பாசத்தை காட்டுறவுதான் அம்மா. இடவழி கொடுத்து எப்பாவது பாசத்தை காட்டுறவ அம்மா இல்ல. ஆல்ரைட், என் குழந்தை முரளிக்கு நிரந்தரமான அம்மா கிடைச்சிட்டா, இனி ஆக்டிங் அம்மா தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? எப்படியாவது என் குழந்தை எனக்கு வேணும். அதெல்லாம் நமக்கு சரி வராது. பொண்ணுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. நீங்க தான் நான் எது கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க பிளீஸ். ஆல்ரைட், I will try.
என்னங்க இது போனவரை இன்னும் காணோம்? எங்க நீங்க ஒரு ஆம்பளை தானே? எப்படி அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. தனியா போயிருக்கிறார கூட மாட போய் ஒத்தாச பண்றது? நான் ஒத்தாச பண்ணணும்னா எனக்கு ஒரு யானை வேணும். யானை வேணுமா? யானை எனக்கு 12.5 வயசு இருக்கும் நினைக்கிறேன். தஞ்சாவூர் சின்ன தெருவுல பொட்டு 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 வீட்டு கடவுள்லாம் தாப்பா போட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா பெரிய யானை வந்தது. சத்தம் போட்டுச்சு. உடனே துதிக்கைய புடிச்சு மூணு பரட்டு பரட்டி அடிச்ச மாதிரி மூணாவது தெருல போய் விழுந்தது. யானையா நீங்களா? யானை. எனக்கு இந்த லாரி சண்டையெல்லாம் லாய்க்கப்படாதம்மா. யானை வேணும். என்ன முதுகில தான் குத்துறாங்க. என்ன சேர்ந்தவங்க என் நெஞ்சிலேயே குத்திட்டாங்களே. இதுக்கு நான் எந்த டாக்டரை பார்ப்பேன்? அம்மா டாக்டர் கிட்ட போலாம். அம்மா அம்மா முரளி கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, உங்க அம்மாவும் அப்பாவும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வா, நாம ரெண்டு பேரும் விளையாடலாம். ஓடி 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 ஓடி. மான் குட்டி இப்போது என் கையிலே, மான் மட்டும் இல்லாமலே தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே, தெய்வங்கள் தாளாட்டதே. மான் குட்டி இப்போது என் கையிலே, மான் மட்டும் இல்லாமலே நல்ல தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே, தெய்வங்கள் தாளாட்டதே. நீரோடை பூவாகவே கண்ணே நீரூழி நீ வாங்கவே, நீரோடை பூவாகவே கண்ணே நீரூழி நீ வாங்கவே.
முக்க முத்துக்கள் வைரங்களே கண்ணில் மைதீட்டும் பொன் வண்ணமே மாணிக்க முத்துக்கள் வைரங்களே கண்ணில் மைதீட்டும் பொன் வண்ணமே காணிக்கை முத்தங்கள் நான் சிந்ததே வந்த கண்ணான பூங்கண்ணமே காணிக்கை முத்தங்கள் நான் சிந்ததே வந்த கண்ணான பூங்கண்ணமே ஆனந்தமாட புறா என்றும் அம்மாவை தேடும் புறா நீரோடை பூவாகவே கண்ணே நீரூடி நீ வாழ்கவே மான் குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமலே நீ காணாத தெய்வம் இல்லை பொன்னென்ன பூவென்ன உன் முன்பமே நீ இல்லாமல் தீபம் இல்லை வானத்து சிம்மாசனம் பிள்ளை விளையாடும் பொன்னாசனம் நீரோடை பூவாகவே கண்ணே நீரூடி நீ வாழ்கவே மான் குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமலே நான் இல்லையா தாய் வேறு செய் வேறு ஆனால் என்ன உன்னை தாலாட்ட நான் இல்லையா நீ வேறென்று எண்ணாத தாய் இல்லையா அவள் நெஞ்சத்தில் நீ இல்லையா நீ வேறென்று எண்ணாத தாய் இல்லையா அவள் நெஞ்சத்தில் நீ இல்லையா அண்ணன் தோட்டத்திலே வந்த எல்லோரும் சொந்தங்களே நீரோடை பூவாகவே கண்ணே நீரூழி நீ வாழ்கவே மான் குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமலே நல்ல தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே தெய்வங்கள் தாராட்டவே நீரோடை பூவாகவே கண்ணே நீரூழி நீ வாழ்கவே நீரூழி நீ வாழ்கவே Hello, Rajasar. How are you? Fine. Having lunch? This is Brancho. Going for hunting? Yeah. Okay. Bye. Bye. Bye-bye. Mama, kudraila ponu. No, no. Kudra romba moradu. Adha na pokkudad. Oh, no. Kudraila bayamurtha kudad. Come on. Naan kudi ipparen. Anna, jagartha? Okay. Take him around. He's very brave. Thank you.
This patient is in a critical condition. We've no stock in his blood group. What is the present position? Have you checked for more blood? Doctor, how is he? He's in a critical condition. He needs blood. What's your group? A group. You? Me too, doctor. Baba, you are perfectly all right. Quite hale and healthy. You are really very strong. Avalta solunga. Baba, உங்களால உதவியாதே டாக்டர். லண்டன்ல இருக்கிற எங்க இந்தியர்களுக்கெல்லாம் தந்த மாதிரி பெரிய வள்ளல். அவர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கார். அன்பார்ச்சுனேட்லி அவருடைய குரூப் ஆஃப் பிளட் எங்கேயும் கிடைக்கல. தெய்வாதீனமா உங்க பிளட்டும் அவர் பிளட்டும் ஒத்து போயிருக்கு. அதனால கேன் யூ பிளீஸ்? ஓ எஸ் டாக்டர், ஒரு இந்தியனுக்கு இன்னொரு இந்திய ரத்தம் கொடுக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஓ தேங்க் யூ வெரி மச் பாபா, தேங்க் யூ வெரி மச். நர்ஸ் சார், be ready yourself for the blood transfusion. Yes, doctor. Yes. Please. What is the position? Sister, sister. He's all right. Please come with me. Anna! 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 Raja sir, telephone ennala attend pannavey mudiyala. ராஜா சாப் எப்படி இருக்காரு எல்லாரும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. என்ன எல்லாரும் விசாரிப்பாங்களே தவிர எனக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு விசாரிச்சிருக்க மாட்டாங்களே. ஏ நீங்க கூட அவ யாருன்னு கேட்டிருக்க மாட்டீங்களே. காரணம் நான் ராஜா, அவ சாதாரண ஆள். இல்லண்ணா, நாங்க அவருக்கு நன்றி சொல்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு. ஏற்கனவே முரளிய காப்பாத்தினதும் அவர் தான். Is it? What a great man. தியாகத்துக்கு நன்றி எதிர்பார்க்கிறேன்னு அவன் சாதாரண ஆள் இல்லை, கடவுள் மாதிரி. மிஸ்டர் சங்கர், அந்த மனிதரை எப்படியாவது கண்டுபிடிச்சு ராஜா சாப் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப விரும்புறாருன்னு சொல்லுங்க. அவருக்கு வேணுங்கிற மரியாதையை செய்யலாம். ஓகே சார். ஹலோ. ஹலோ, யார் சார் பேசுறது? பாபா. பாபா வணக்கம் சார், நான் தான் சங்கர் பேசுறேன். என்ன, நீங்க எங்க ராஜாவுக்கு ரத்தம் கொடுத்து உதவுனீங்களே, எங்க ராஜா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. எந்த ராஜா? இன்ஸ்பெக்டர் ராஜாவா, டிராவலர் ராஜாவா? மன்னிக்கணும் சார், அவர் தான் எங்களுக்கெல்லாம் ராஜா. பை தி வே, நீங்க கூட ஒரு சமயம் என்னுடைய வைஃப்க்கு உதவி செஞ்சிருக்கீங்க. யாரு உங்க வைஃப்? காயத்ரி. காயத்ரி உங்க வைஃபா? ஆமா சார், எங்க ரெண்டு பேருக்கும் ராஜா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. நாங்கெல்லாம் பேலஸ்ல தான் தங்கியிருக்கோம் சார். உங்க வருகை ஆவலோடு எதிர்பார்த்து எங்க குடும்பமே நன்றியை சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். ராஜாவும் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பிளீஸ் தயவு செஞ்சு மறுக்காம வரணும் சார். வரேன், காலையில வரேன். வாங்க சார், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் சங்கர். பிளீஸ் கம் இன். மகாராஜா ஒரு ராஜா தான் இருப்பாரு,
இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு ஒரே ஒரு மகாராஜாவா? ஒரு ஊருக்கு ஒரு ராஜா தாங்க இருப்பார். என்ன என்னங்க, நம்ம முனியாண்டி விலாஸ் முனிசாமி பிள்ளையோட பெரிய பார்த்து காணா போனாரு, அவர் தாங்க இவரு. என்னங்க நல்லா இருக்கீங்களா? அவர் மாதிரி இருக்கிறாரு தவிர அவர் இல்லை. இவரு சின்ன வயசுல இருந்து அவர் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு, அரண்மனையிலேயே அடிச்சு கொண்டு சார். மகாராஜா கிட்ட வாசிச்சு நல்ல பேர் வாங்கலான்னு வந்தா நீங்க பிடிக்கிட்டீங்களே. ராஜா சாப், இவர் தான் உங்க உயிரை காப்பாத்தினவர் மிஸ்டர் பாபா. ஐ எம் ராஜ்குமார். வெல்கம் பாபா, வெல்கம். உங்களை பார்க்கும் போதும் வரவேற்கும் போதும் ஒரு பெரிய மகான பாக்குற மாதிரி இருக்கு. வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆள். நோ, ஒரு சின்ன உதவி செய்தாலும் பெருசா விளம்பரம் செய்யற இந்த நாள்ல எனக்கு ரத்தம் கொடுத்து உயிர் கொடுத்திருக்கீங்க. எந்த பிரதி பிரயோஜனமும் இல்லாம அது எங்க பரம்பரை குணம். கொடுக்கறத சொல்ல மாட்டோம். அதே சமயம் எங்க கௌரவத்தை கெடுக்க நினைச்சா உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை பாத்தீங்களா? உங்க ரத்தம் தான் என் ரத்தத்துக்குள்ள ஒத்து போச்சுன்னா உங்க உருவமும் என்ன மாதிரியே இருக்கு. என் இளம பருவத்தை அப்படியே கண்ணாடிய பாக்குற மாதிரி இருக்கு. இது பாராட்டப்பட வேண்டிய ஒற்றுமை இல்லையா? இந்த மாதிரி அதிசயங்கள் உலகத்துல ஏராளமா இருக்கு. வானமும் நீளம் தான், மனுஷனை கொள்ற விஷமும் நீளம் தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளங்கும்படியா சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கீங்களே, உங்களை பத்தி சொன்னா யாருக்கும் எனக்கும் புரியாது. அப்படி சொன்ன நினைக்கிறவங்களுக்கும் தைரியம் வராது. மிஸ்டர் பாபா, உங்களுக்கு பாராட்டு கொடுத்ததா இங்க வரவழைச்சிருக்கோம் தவிர ராஜாவை பத்தி குத்தம் சொல்றதுக்காக இல்ல. மிஸ்டர் சங்கர், என் சரித்திரத்துல இதுவரைக்கும் யாரும் என்ன குற்றம் சாட்டினது இல்ல. இவர் சொல்றாருன்னா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. நீங்க சும்மா இருங்க. கடல் கலந்து வந்த இந்தியர்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செய்யறீங்களா? அவங்க ஏழைகளா இருந்தா அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறீங்களா? அது தவறா? அவரால் எத்தனையோ பேர் கரையேறிட்டாங்க. அவ்வளவு இருக்கு. நானே நினைச்சு பார்க்க முடியாத காயத்ரியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சோ, இது வரைக்கும் உங்க ராஜா சமூக சேவைங்கிற போர்வையில புரோக்கர் வேலை செஞ்சிருக்கார். யாராவது அநாதை பொண்ணா இருந்தா இங்க இருக்கிற அண்ணாஸ்திரியாத பைய கூட சேர்த்து வைக்கிட்டோம். இந்தியாவில இருந்து வந்த கங்கையே இங்க ஊர சாக்கரை கூட ஏன் சேர்த்து வைக்கிறான்னு கேட்கிறேன். அதாவது குறுக்க பேசா வெட்டி விடுவேன். மிஸ்டர், இந்த ஊர்ல வேணா உங்களை ராஜான் கூப்பிடலாம். படிக்க வந்த பொண்ண ஒரு பையன் கூட தள்ளி விட்டா எங்க ஊர்ல எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? என்ன பாபா, அது இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். நல்ல இருப்பா அள்ளி வீசின உன் வார்த்தைக்கல்ல. நெஞ்சார என் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். குட்டிச்சோர் மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். கோயில் விக்ரத்து மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்க்கலையா? ஆசைய உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அந்த கண்ணை குத்திக்கலாமா? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அந்த நாக்கு வெட்டிக்கலாமா? என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலையா? எனக்கு தான் புரியல. உன் கண்ணையும் நாக்கையும் அழிச்சுக்கலாம். ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்குற பாரு, என் உயிரே விட்டுலாம் போற எனக்கு தோணுது. எவனோ ஒரு ராஜாவுக்காக அவன் செய்த கேவலமான செயலுக்காக என்கிட்ட வந்து வாதாடுற பாரு. வந்துட்டேன. நீ என்ன அவரை விட வசந்தவனா? என்ன சொல்ல? எந்த தகுதியில நீ அவர்கிட்ட இடப்பிடிச்சு பாக்குற? தகுதியா? எம் காயத்ரி, வேண்டாமா. நீங்க பேசாம இருங்க. தெய்வமா நினைச்ச வரவேற்கும். நாம கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் உணர தெரியலையே. உங்க அந்தஸ்து கௌரவம் புரியாம பேசுறான். ரத்தத்தை கொடுத்ததுனால உங்களை தட்டி பேசுற அளவுக்கு வேணா தாயா தடுப்பு கூட பிறந்தவனா? ஏன், எதுக்காக? ராஜ பரம்பரையோட ரத்தம் நீங்க. சத்தியமே பெருச நினைச்ச சத்தியேந்த ராஜபூபதிக்கு மூத்த மகன் நீங்க. படிக்க வந்தவளை பரிதவிக்க விட்டுட்டு என்ன சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லாம போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு எனக்கு அடையாளம் காட்டி இந்த அனாதைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் இருந்தவர் நீங்க. எங்கேயோ இமயமா நிக்கிற உங்களை அந்த கட்டாங்கிற பேசுதுன்னா.
கழுத்தை குறை பாபா, என் மேல உள்ள பாசத்தினால தங்க உங்களை தவறா பேசிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க பிளீஸ். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. நான் உங்க மன்னிக்கிறதா? என்ன இது? எழுதுறீங்க? நாக்கில நரம்பு இல்லாம நான் உங்களை பேசுறதை என் தாய் அன்னபூரணி ராஜா கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன கண்ட துண்டமா வச்சு பொழைச்சிருப்பாங்க. என்ன சொன்னீங்க? அன்னபூரணி அம்மா உங்க தாயாரா? ராட்சியா அன்னபூரணி அம்மாவுடைய மகனா நீங்க? என் பெயர் பாபா இல்ல, போலீஸ் ஆபீசர் மகாராஜா. தம்பி, என் தம்பி, தம்பி, I'm very sorry, sir. என் வாழ்நாளே இதைத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சேர்ந்தவங்கன்னா என் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. மேரி, இந்த வருஷம் திவாலிக்கு இங்கிலாந்துல இருக்கிற எல்லா இந்தியர்களும் நம்ம வீட்டுலதான் இருக்கணும். ஓகே, கோ கோ. முடியவே முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் வெளியே சொல்லக்கூடாது, டாப் சீக்ரெட். போங்கண்ணா. சரி, இதையாவது சொல்லுங்க, செத்து போனவர் எப்படி உயிர் பிழைச்சீங்க? பாபாவா மாறி எப்படி நான் வெளிநாட்டுக்கு வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய விக்ரமாதித்தன், அடிக்கடி கூடு விட்டு கூடு பஞ்சுகிட்டே இருப்பாரு. சொல்ல அடி போங்களேன். நம்ம இங்கிலாந்துக்கு வந்தோட ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் ஐஸ் வைக்கிறவா. எக்ஸ்கியூஸ் மீ. நமஸ்கார், நீ வரோ மோஷன். எப்பவும் இல்லாம இந்த தீபாவளியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறீங்க பொழுதுக்கு. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஐ எம் சோ ஹாப்பி. இப்ப நான் பெரிய ஃபேமிலி மேன். அதோ நிக்க பாருங்க, அவன் தான் என் தம்பி, பக்கத்துல இருக்காள், அதான் அவனுடைய ஃபேன்ஸ். நீ ஒரு ஆம்பளையா? ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க?
உயிரோடு திருப்பி அனுப்பணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன செய்யணும்? பாபா நீ என் பரம விரோதி. இந்த தடவை வெங்கடம் தப்ப முடியாது. சங்கர், நான் விக்டோரியா செமெட்ரிக்கு போறேன். அண்ணனை ஜாக்கிரதையா பாத்துருங்க. யாரையும் கூட வரக்கூடாது. மகாராஜா செத்து போகல, உயிரோட தான் இருக்கேன். மகாராஜன் நானே என் கையால சுட்டு கொண்ட, நானும் செத்த மாதிரி நடிச்சேன். நான் செத்துட்டனா இல்லையான்னு பாக்குறதுக்காக சுருட்டு நெருப்பால என் காலில் சுட்டியே அவன் இருக்கா? அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன். எதுக்காக? உன்னையும் உன் கூட்டத்தையும் சேர்த்து வளைக்கிறதுக்காக. இப்ப எதுக்காக இங்க வரச்சொன்னே தெரியுமா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாமரியாதை என் தாய சுட்டு கொள்ளியே, அதுக்கு பதிலா உன பொலி போடுறதுக்கு. நீங்க
நீங்க அவருடைய மனைவியா? ஆமா, சங்கர் என் புருஷன், இது நான் பெற்ற குழந்தை. ராஜா,
இந்தியாவுக்கு கொண்டுட்டு போய் உன் அலுவலமா சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் எங்கெங்கயோ சந்திரிக்கிறத நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஊர் திரும்பும் போது நீங்க மட்டும் வரலேன்னு சொன்னா அது என்னன்னு அர்த்தம்? இங்கிலாந்து இந்தியாவில தூரத்திலேயே இருக்கு, நினைச்சா வந்துட்டு போறது. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புதான் பிரியவே தவிர நமது இரத்த வாசம் என்னைக்கும் பிரியாது. அது நினைச்சு நீடிச்சு நீச்சு. வாங்க போ.